நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்திய ஞான போதனையை கேட்போம். முக்தி அடைந்தவர் அனைத்து மக்களையும் சூழ்நிலைகளையும் திறந்த மனப்பான்மையுடன் அணுகி அவர்களுடன் இணைந்து பயணிக்கிறார். நான் ஷினிச்சி மஷுமா, ஜப்பானில் இருந்து. எனக்கு அதிகமாக கோபம் வரும். இப்போதும் அவ்வப்போது கோபம் வருகிறது. ஆனால் நான் கோபப்படுகிறேன். என் கோபம் என்பதில் உள்ள நான் எனது என்பது இப்போது இல்லை. சார்ஜ் என்ற ஊட்டம் என்ற சொல் மின்னூட்டம் அல்லது நிலையான ஊட்டத்தை குறிக்கும். நிலையான மின்னூட்டம் ஏற்றப்படும் பொருட்கள் அழுக்கு மற்றும் தூசியை கவர்ந்து அவற்றால் மூடப்படும். நான் என்பது இல்லாத நிலை தூசி மற்றும் அழுக்கை கவராத நிலையான மின்னூட்டம் இல்லாத பொருள் போன்றது. ஒருவர் கோபம் அழுகை என்று பல்வேறு உணர்ச்சிகளை நாள்தோறும் அனுபவித்தாலும் இந்த உணர்ச்சிகள் தங்குவதில்லை. விரைந்து செல்லும் மின்மினியின் ஒளியைப் போல உணர்ச்சிகள் எழும் வேகத்தில் மறைந்து விடுகின்றன. உணர்ச்சிகள் இருக்கும் பொழுது அவற்றை உணர முடிகிறது. ஆனால் அவை மறைந்தவுடன் அவற்றின் இயல்பை நினைவுகூர இயலவில்லை. இது எப்போது நிகழ்ந்தது என்று தெரியவில்லை. இந்த மாற்றம் மெதுவாக நிகழ்ந்தது என்று உணர்கிறேன். ஆனால் தீட்சைக்கு பின்னர் நான் என்பது மறைந்துவிட்டது. தீட்சைக்கு அடுத்த நாள் நான் காலை கண்விழித்த போது இந்த மாற்றத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது. ஸ்ரீ பகவான் கூறியவாறே நடந்தது. அவர் கூறியதனைத்தும் உண்மை. தெய்வீக அறுவை சிகிச்சையின் மூலம் ஸ்ரீ பரஞ்சோதி இதை நிகழ்த்தியுள்ளார். நான் மறைந்துவிட்டதால் துக்கம் இல்லை. துயரம் இருந்தாலும் துயரப்படும் ஆசாமி இல்லை. இந்த நிலையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. மேலும் பற்பல மக்கள் இவ்வாறான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இந்நிலையை அனுபவித்தவர்கள் மற்றவர்களை உடனே புரிந்து கொள்வார்கள். 74,000 உறுப்பினர்கள் என்ற நண்பர்கள் குழு இருக்கும் என்பது மிகுந்த உற்சாகத்தை அளிக்கிறது. அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ பரஞ்சோதிக்கு மிக்க நன்றிகள். ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் தெய்வீக அறுவை சிகிச்சையே இந்த மனிதகுலத்தின் ஒரே நம்பிக்கை.